வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 64 பந்தில் 110 ரன்கள் ஒரே போட்டியில் பிரபலமான இளம் வீரர், அதாவது இந்தியாவில் 23 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஜிகே நாயுடு 2024 ஆண்டு உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. அதில் ஆந்திர பிரதேசம் மற்றும் ரயில்வேஸ் அணி மோதிய போட்டியில் கடப்பாவில் நடைபெற்றது. அந்த போட்டியில் ரயில்வேஸ் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் தமன்தீப் சிங் வீசிய ஒரு ஓவரில் ஆந்திர பிரதேச அணியின் துவக்க வீரர் வம்சி கிருஷ்ணா அதிரடியாக விளையாடத் தொடங்கினார். அதில் முதல் பந்தை கவுகார்னர் பகுதியில் அதிரடியாக சிக்ஸராக பறக்கவிட்ட அவர் இரண்டாவது பந்திலும் பவுலரின் தலைக்கு நேராக சிக்ஸர் அடித்தார். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது பந்தில் லாங்கான் திசையில் அதிரடியான சிக்ஸரை பறக்கவிட்டு அரை சதத்தை தொட்ட அவர் நான்காவது பந்தில் ஸ்வீப் ஷாட் வாயிலாக மீண்டும் சிக்ஸர் அடித்தார். அப்போதும் நிற்காத அவர் தமன்தீப் சிங்கிற்கு கருணை காட்டாமல் ஐந்தாவது பந்தில் கவு கார்னர் பகுதியில் மீண்டும் சிக்ஸரை அடித்து கடைசி பந்தில் டீப் பென்ஸ் பகுதியில் சிக்ஸர் பறக்கவிட்டார். அந்த வகையில் ஒரே ஓவரில் 6 பந்துகளில் 6 சிக்ஸர் அடித்த வம்சி கிருஷ்ணா அவர்கள் முதல் தர கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் 6 சிக்ஸர்கள் அடித்த இந்திய வீரர் என்ற ரவிசாஸ்திரி, யுவராஜ் சிங், ருத்ராஜ் கைவாட் ஆகியோரின் சாதனையை சமன் செய்துள்ளார். இதற்கு முன் கடந்த 1985-86 ஆண்டு ரஞ்சி கோப்பையில் பரோடா அணிக்காக எதிராக மும்பை அணிக்காக விளையாடிய ரவிசாஸ்திரி அவர்கள் ஒரே ஓவரில் 6 சிக்ஸர்கள் அடித்த முதல் இந்திய வீரராக மாபெரும் வரலாறு படைத்தார். அதனைத் தொடர்ந்து 2007 ஆண்டு டி20 உலகக்கோப்பையில் இங்கிலாந்துக்கு எதிராக ஸ்டோட்டார் பிராட் வீசிய ஓவரில் யுவராஜ் சிங் அவர்கள் 6 சிக்ஸர்களை தெரிக்கவிட்டு உலக சாதனை படைத்ததை மறக்க முடியாது. அதன்பின் கடந்த 2022 ஆண்டு விஜயஹசாரே கோப்பையில் மகாராஷ்டிரா அணிக்காக உத்தரப்பிரதேச அணிக்காக எதிராக விளையாடிய ருத்ராஜ் கெய்வாட் அவர்கள் நோபால் உட்பட ஒரே ஓவரில் 7 சிக்ஸர்களை அடித்தார். சொல்லப்போனால் அதன் வாயிலாக உலகிலேயே ஒரு ஓவரில் 7 சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் என்ற உலக சாதனையையும் ருத்ராஜ் படைத்தார். அவர்களது வரிசையில் தற்போது வம்சி கிருஷ்ணாவும் இந்த மகத்தான சாதனை பட்டியலில் இணைந்து உள்ளார். அதே போல இந்த வீடியோவை ட்விட்டரில் பதிவிட்டு உள்ள பிசிசிஐ அவருக்கு வாழ்த்து தெரிவித்து உள்ளது. மேலும் மொத்தமாக 64 பந்துகளில் 110 ரன்கள் விளாசிய அவருடைய அதிரடியால் ஆந்திர பிரதேச அணியானது 865 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து குவித்தது. ஆனால் ரயில்வே அணியானது முதல் இன்னிங்ஸில் சுமாராக பேட்டிங் செய்து 378 ரன்களை மட்டுமே எடுத்தது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.